ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலெக்ஷன் டே, எல்லோரும் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வந்துருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து தேவைகள் என்ன, அதோடய அவசியங்கள் என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது. அப்படி புரிதலே இல்லாமல் தான் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து போடாமையே ஒரு மேஸ்திரியை வச்சுக்கிட்டு ஒரு வீடு வந்து கட்டிடுறாங்க. அந்த மேஸ்திரி சொல்கிற கணக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10x10, அதாவது 10 அடி ஒரு கேப், ஒரு ஸ்பேன் லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 காலம் வந்து கொடுக்கலாம், அதாவது 9 காலம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ஃபீட் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 15 ஃபீட்டுக்குள்ளே 1/3 காலம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் ஐடியாஸ் ஒரு நாலேஜஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை வந்து நிறைய இடங்களில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கோட அடிப்படையை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது பல இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறையா வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸை பற்றி நிறையா பேர் பேசியிருப்பாங்க. ஸோ நான் தான் பேசணும்னு இல்லை, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதோட அதான் ஒரு உண்மையான நடச்சு. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு இப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு வீடுங்கிறத கட்டணும். அந்த விதிமுறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வந்து ஒரு அடிப்படையாக அதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு, அந்த பேசிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடுங்கிறத வந்து கட்டணும். அப்படி இல்லாமல் நாம்பளாக ஒரு கணக்கெடுத்து கட்டக்கூடாது. ஸ்ட்ரக்சரலுக்குன்னு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் பிளான் வாங்கி அது மூலிமா தான் நம்ம வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வீடுங்கிறத கட்ட முடியும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் வச்சு வீடு கட்டினாலும் சரி, அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சரல் பிளான் வந்து கேளுங்க. ஸ்ட்ரக்சரல் பிளான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் பிளான் இல்லாமல் எந்த ஒரு வீடையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டக்கூடாது. அது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வீடானாலும் சரி, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடானாலும் சரி, எவ்வளோ பெரிய வீடானாலும் சரி, எவ்வளோ சின்ன வீடானாலும் சரி, ஸ்ட்ரக்சரல் பிளான் இல்லாமல் வந்து ஒரு வீடை வந்து கட்டாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதுதான் என்னோட அட்வைஸ்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஆகும். அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு திரும்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு 5000 ஆகுது, ஒரு 7000, ஒரு 7000 அப்படி ஆகுது, இது ஒரு காஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற அந்த 30 lakhs எனக்கு கேட்டால் வந்து வேஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். 5000 ஆனால் என்ன, 6000, 7000 ஆனால் என்ன, நீங்கள் கட்ட போகிறது 30 லட்சரூபா வீடு. அந்த 30 லட்சத்தில் இந்த 7000ங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்க்காம நீங்கள் வந்து கட்டுங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வச்சு கட்டுங்க ஒரு பில்டிங்கை. ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது காங்கிரீட்டில் என்ன ரேஷியோவில் போடணும், மேட்டுக்கு வந்து என்ன டயாலில் இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்பேசிங்கில் இருக்கணும், ராட்ஸ் எல்லாம், காலம் வந்து என்ன டயாலில் இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்பேசிங்கில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. காலத்தோட ஸ்பேசிங் லென்த்து, அதாவது ஒரு இங்கே ஒரு காலம் இருக்கணும், இங்கே ஒரு காலம், இதோட ஸ்பேனு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லென்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பீமோட எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் என்ன ரேஷியோவில் இருக்கணும், ரூஃபுக்கு 1 வே ஸ்லாபா, 2 வே ஸ்லாபா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் வரும். இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீட்டை கட்ட முடியும். ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் இல்லாமல் ஒரு வீடை தயவு செஞ்சு யாரும் கட்டணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. டீட்டெயில்ஸ் வித் டீட்டெயில்ஸோட தான் ஒரு வீட்டை வந்து கட்டணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கோட அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எந்தளவுக்கு முக்கியங்கிற தெரிவிக்கிறதுக்காக தான் ஸோ நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம். பை பை.